பியூட்டி ஆஃப் லைஃப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மனசார வரவேற்கிறேன். இந்த சேனல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில பல சுவாரஸ்யம் மற்றும் வினோதமான விஷயங்கள் வீடியோவா உங்களை வந்து சேரும். இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உலகத்துல இருக்க ஆறு அற்புதமான இடங்களை பத்தி தான். இதே மாதிரி ஆறு அற்புதமான இடங்களை பத்தி கடைசியா அப்லோட் பண்ணியிருக்க வீடியோல பேசிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கறவங்க மறக்காம பாத்துடுங்க. என் கார்டிலையும் கொடுக்குறேன். பணம் பணம் பணம், உலகத்துல பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன், இந்த காலத்துல பணம் இல்லைன்னா நம்ம உறவுகள் கூட நம்மள குறைச்சிதான் இடம் போடுறாங்க. இது ஒரு பக்கம்ங்க. இந்த பணத்தை எப்படி தான் இவ்வளோ 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 சம்பாதிக்கிறாங்களோ, வாங்க இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகமான பொருளாதாரத்தோட செல்வமும் செல்வாக்கும் அடைந்து யார் ஒருத்தர் வாழ்றாருன்னு பார்க்கலாம். அவர் யாருன்னு தெரியுமா? ஜெஃப் பெசோஸ் என்பவர் தானாம். இவர் தொடர்ந்து 4 வருடமா உலக பணக்காரர்கள் பட்டியல்ல முதல் இடத்தை கெட்டியா பிடித்து கொண்டே இருக்காராம். என்னப்பா அவ்வளோ பெரிய அப்பட்டக்கார இவரு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, இவரோட வர்த் எவ்வளவு தெரியுமா? அதாவது 177 பில்லியன் டாலராம். இது மட்டும் இல்லாமல் அமேசானோட பங்குகளை உயர்த்தியதன் மூலமாக மேலும் 64 பில்லியன் டாலர்களை சம்பாதித்து குவித்தாராம். ஆமாங்க, இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ற ஆன்லைன் ஷாப்பிங்கான அமேசானோட ஃபவுண்டர் தானாம். இவரோட பேரு இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, ஜெஃப் பீசோஸ். சரிப்பா, உலக பணக்காரர் ஜெஃப் பீசோஸ்னு சொன்னீங்க, ஆனா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னே சொல்லலையானு கேக்குறீங்களா? அமெரிக்கா தாங்க. ஆனா உலகத்திலேயே பணக்கார நாடு அமெரிக்கா இல்லைங்க. அப்போ வேற எந்த நாடு? உலகத்திலேயே பணக்கார நாடுகள்ல முதல் இடத்தை பிடிச்ச நாடு எது தெரியுமா? லக்சம்பர்க் எனும் ஒரு சின்ன யூரோப்பியன் நாடு தானும். அந்த நாட்டுல 1 யூரோவானது நம்ம நாட்டுல 89.28 ரூபாயாம். இந்த மாதிரி பணக்கார நாடுகள்ல பெருமை வாய்ந்தது பெரிய பெரிய ஷிப்ஸ் எனும் கப்பல்கள் தாங்க. இதுல பல வகையான ஷிப்ஸ் இருக்குங்க. அதுல நம்ம கூட்ஸை கேரி பண்ணிட்டு வர கண்டெய்னர் ஷிப்பை பத்தி பார்க்கலாமா? உலகத்திலேயே மிக நீளமான கண்டெய்னர் ஷிப் எது தெரியுமா? HMM அல்ஜிசிராஸ் எனும் ராட்சச கண்டெய்னர் கப்பல் தானம். இது 399.9 மீட்டர் நீளமானதாம். இந்த கப்பலோட கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது லோடுகளை தாங்கக்கூடிய திறன் எவ்வளவு தெரியுமா? 24,000 TEUM. TEU-ன்றது 20-foot equivalent, அதாவது கார்கோவோட லோட அளவிட பயன்படுத்தும் யூனிட்டாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பலுக்கெல்லாம் ஹார்பர்கள் தேவை. ஆனா வானில் பறக்கக்கூடிய விமானங்களுக்கு ஏர்போர்ட் தாங்க. உலகத்திலேயே பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எதுன்னு தெரியுமா? லாங்ஃபாங் மாகாணத்தில் இருக்க பீஜிங் டாக்ஸிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தானாம். இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் 12,000 ஃபீட்டுக்கு மேலையாம். இந்த ரன்வேவோட சர்ஃபேஸ் எல்லாம் கான்கிரீட்டால செய்யப்பட்டதாம். ரன்வே கம்மியாக இருந்தாலும் ஏர்போர்ட் ரொம்ப பெருசுங்க. சரி, டிராஃபிக் இல்லாத இடமான வானில் பறக்கும் விமானம் மற்றும் கடலில் தவழ்ந்து செல்லும் கப்பல்கள் வந்து ஹால்ட்டை போடுற இடத்தை பற்றி பார்த்தோம். கிரவுண்டில் ஓடும் ரயில்கள் வந்து சேரும் ரயில் நிலையங்களை பற்றி பார்த்தே ஆகணும்ல, வாங்க பார்க்கலாம். உலகத்திலேயே பெரிய ரயில் நிலையங்களில் முதல் இடத்தை பிடிச்ச ரயில் நிலையம் எது தெரியுமா? நம்ம இந்தியாவில் கராக்பூர் எனும் ஊரில் இருக்க கராக்பூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தானே. இந்த ஜங்ஷனில் சுமார் 28 ட்ராக்குகள் இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 4,482 ஃபீட் நீளமானதாம். அடுத்ததாக, இவ்வுலகத்துல மனிதர்களாகிய நாம வசிக்க ஒரு வீடு தேவை. ஆனா அதிகமான பொருளாதாரத்தை பெற்றவங்களோட வீடு சும்மா மாளிகை மாதிரி இருக்கும்ல, அந்த வகையில உலகத்திலேயே பெரிய வீடுகள்ல முதல் இடத்தை பிடித்த வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா வியந்தே போயிடுவீங்க. அட, நம்ம இந்தியாவுலதான். ஆமாங்க, ஆன்டிலியா எனும் கட்டிடம் தான். அது 190 மீட்டர் உயரம் வாய்ந்ததாம். அந்த பில்டிங் உள்ளே 6 கார் பார்க்கிங் தளங்கள் உள்ளதாம். அந்த தளங்கள்ல சுமார் 168 கார்களை நிறுத்தலாமாம். அது மட்டும் இல்லைங்க, ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்க தளமும் உள்ளதாம். மேலும் 3 ஹெலிகாப்டர்களை நிறுத்த வசதியான அறைகளும் உள்ளதாம். அங்க 600 காவலர்கள் வேலை செய்யறாங்களாம். அட, நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே அங்க இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேரும் பண்ணிடுங்க. இதே போல 6 அற்புதமான இடங்களை பத்தி கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோல பேசிருக்கேன். அந்த வீடியோவை இப்போ கார்ட்ல கொடுக்கறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல இருக்க அந்த பெல் ஐகான்ல இருக்க ஆல்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.